யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சில பேர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பைரவை நீங்கள் காட்டவே இல்லை, என்ன ஆச்சுன்னு கூட கேட்டிருக்கீங்க கமெண்ட்லேயும் சரி, கொஸ்டின் ஆன்சர் வீடியோலையும் சரி. ஸோ அது எல்லாமே இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்த நாள். இவங்க பிறந்த நாளுக்கு முத நாள் தான் அந்த பப்பி வந்து எங்க கையில வந்தனாலதான் நாங்க பர்த்டே கொண்டாடுவோம் சொல்லி போன வருஷம் வீடியோல சொன்னோம். இந்த வருஷமும் நல்லபடியா ஒரு வருஷம் தான் அவரை தொட்டு விட்டார் பைரவ வந்து. எப்படி இருக்காங்கிறதே பாருங்க இந்த வீடியோல வந்து. சின்ன குட்டி நாய் எப்படி இருந்துச்சு, இப்ப எவ்வளவு பெருசா இருக்குங்கிறது எல்லாமே இதுல போட்டோஸ் வீடியோஸ் இருந்தா கூட ஆட் பண்ணிடுறோம். மறக்காம பாடுங்க அவனுக்கு. முக்கியமா அவனுக்கு நிறைய பொருள் இந்த பிறந்தநாள் அன்னைக்கு வாங்கியிருக்கோம். அவனுக்கு எப்பயுமே எங்க போனாலும் ஏதாவது வாங்கிடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்னன்னா ஸ்பெஷலா அவனுக்கு ஒரு கேக். ஆனா அந்த கேக் கிடையாது, அவனுக்கு பிடிச்சது. அது நீங்க பாப்பீங்க. நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருக்கேன். வீடியோ போலாம். பைரவனுக்கு வந்து இதான் வாங்கியிருக்கு. இதான் நம்ம பைரவனுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினோம், காலியாக போயிடுச்சு. ஸோ அது ஆமாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் குளிப்பாட்டினாங்க. அப்புறம் பெல்ட்டு, இந்த மாதிரி பெல்ட் அவனுக்கு வாங்குவோமேனு சொல்லி ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறான். இந்த மாதிரி ரோப்பு அவனுக்கு இப்போ தான் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி வாங்கிச்சு. அப்புறம் இந்த பெல்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் அப்புறம் அவனுக்கு அவன் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு க்ளீன் இது. அப்புறம் அவனோட நகம் ரொம்ப வளர்ந்துருக்கு, அதை வெட்டுறதுக்காக நகைவெட்டியெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அவனுக்கு ஒரு கேக் ஸ்பெஷலாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அவனுக்கு குடுப்பாட்ட போகிறோம். ஏன்னா இன்னைக்கு அவன் பிறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சா இல்லையா அவனுக்கு, அதனால் நீங்கள் எல்லாமே புதுசாக. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் குளிக்க வச்சோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள் பைரவன். டைல்ஸில் கிடக்கிறனால அவன் ரொம்ப அழுக்காயிருவான் அடிக்கடி. ஏன்னா வெள்ளை நாய் அவனை குளிப்பாட்டுறது எவ்வளோ பாடு தெரியுமா காட்டுறோம் பாருங்க. இது அதனால சரி அப்படியே எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே அவனை கட் பண்ணி விட்ருவேன். நீ இவனோட முடியும் வெட்டி அதான் நகத்தை ஆமாம் முடியும் அடிக்கடி வெட்டி விடுவேன். அதையும் பார்ப்பீங்க எங்கே இருப்பான் எல்லாருமே கேட்பீங்க. எங்கள் பெட்ரூம் பக்கத்தில் இந்த பாருங்க கட்டி போட மாட்டோம் அவனை. இதோ இப்படிதான் இருப்பான் பாருங்க. பைரவ குட்டி ஹாப்பி பர்த்டே டி பட்டு வெளியில் ஓடி வர தட்டலிவான். ஓடவே மாட்டான். அழுக்கா இருக்கான் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? நாங்க இப்படிதான் குளிப்பாட்டுவோம். அந்த பைப்பையுமே ஐயா கடிச்சு பைரவா வெளியே போக கூடாது பட்டு உள்ளப்பா மம்மி வர. இங்க பாருங்க என் காலு கீழே விழுந்துட்டான். குளிக்க கூடாது. இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஹாப்பி ஜாலி. இதுல ஒரே பைரவோட முடியாதான் இருக்கும். இந்த பால்கனி தான் அவனோட வீடு. வெயில் காலத்துல ரொம்ப கொட்டுது. இங்க பைரவனை காணும்டா. இங்க பாரு இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாரு பின்னாடி ஒளிஞ்சுப்பான். இந்த எல்லா பிள்ளைகளும் அப்பா ஏதாவது அப்பா அடிச்சிச்சுன்னா அம்மா பின்னாடி ஒளியும் பாருங்க. அந்த மாதிரி தான் என் தங்கப்பில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இது அவனோட சுச்சா ஆயெல்லாம் இருக்கும் அதை. ஸோ நிறைய ஐயரப்படாதீங்க. தண்ணி தான், தண்ணியை போட்டு லைட்டை அலசி விட்டுருவோம் நம்ம. பாருங்க ஓ அப்படியே தண்ணி படாத மாதிரி ஒளிஞ்சுப்பான் நம்ம பின்னாடி. இந்த இங்கே நின்று தான் வரவங்க போகிறவங்க பார்த்து குலைச்சிக்கிட்டு இருப்பான் கீழே. யார் ஆமாம் எங்களுக்கே கொரியர் வந்திருக்குன்னு தெரியாது. பட் ஆனால் கரெக்டாக இவன் குலைச்சிட்டானா ஓகே கொரியர் வந்துருச்சு. யாராவது நிற்கிறாங்க எந்த ஆள் வந்தாலும் கரெக்டாக வெடி போட்டாலும் சரி யார் எங்களை கூப்பிட்டாலும் சரி தர்ஷன் அழுதானா மொதல் ஆள் இவன் தான் கத்துவான். பைரவ் தான் என்னடா லட்சுமா அவன் கத்துனாலும் சரி அவனை நாங்கள் ஏதாவது அடிக்க போனோம்னாலும் குலைச்சிட்டு வருவான் எங்கள்கிட்ட. இப்போ இருக்கிறான் பாருங்க சேட்டை பிடிச்ச பையன். இங்கு கீழே வா இங்கே வா வா கீழே வா. அவன் காலில் கூட தண்ணி படக்கூடாதுன்னு மேலே ஏறி நிற்கிது வரேன்.
அதோ அதுக்குள்ளதான் அவனோட திங்ஸ் எல்லாமே வைப்போம். அவன் சீப்பை காட்டுறா, இதோ இதை வச்சு சீவி இப்படி அமைக்கி விட்டுறான். அவன் ரெண்டு பர்ஃப்யூம் ஐயாவுக்கு பர்ஃப்யூம் ஒரு ரெண்டு மாசம் அந்த பெல்ட் வாங்குச்சு. தண்ணி ஊத்தனது பொஸ்னு அமிங்கிருவான், ரொம்ப உள்ளிப்பா பாவாயிருவான் பயிரம். ஒரு வருஷம் ஆயிடுச்சு வளரல. ஆனால் டாக்டர்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறது தான் நல்ல பப்பி, பொசு பொசுன்னு இருக்கானே அப்படின்னாரு. வரவும் விடமாட்டோம், தயவு செய்து அம்மா. இன்னைக்கு சுற்றியும் போட்டுருவோம் பைரவனுக்கு, தர்சன் வந்து சுற்றி போட்டுருவோம் பைரவனுக்கு. என்னடா ஒரு பூச்சி கூட இல்ல இருக்காது அவனுக்கு. முத வாங்கிட்டு வரும்போது இருந்துச்சுலடா அவனுக்கு, ஒரு பூச்சி கூட எடுத்தது இல்ல. அதாவது கிணல்ல வாங்கிட்டு வரும்போது நல்லா நிறைய இருந்துச்சு பூச்சி. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போய் பூச்சிக்கு அந்த பூச்சிக்கு ஷாம்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி ஷாம்பு போடும்போது வருவோம். ஷாம்பு போட்டிருக்கு இப்போதான். ஸோ இப்போ நகை வெட்டிக்கிட்டு இருக்கோம் லட்சுமி பைரவுக்கு. செம ஷார்ப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தம்பிலாம் விளையாடுவானா கீரும். இப்போ கொஞ்சம் கீராது பார்த்து துட்டான் பர்த்டே பாய். அழகாக வந்துட்டான், குளிச்சுட்டு நல்லா காஞ்சிட்டு வந்தாச்சு. ரெடி, பெல்ட்டும் போட்டாச்சு. கேக் கட் பண்ணிடுவோம். கேக் வந்து என்ன கேக்குன்னு பார்த்தீங்கன்னா பைரவனுக்கு ஸ்பெஷலான கேக். என்ன கேக் பாருங்க, அவனுக்கு கேக் ரெடி. கேக் அவனுக்கு வந்து சிக்கன் கிரில் அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும் பைரவுக்கு. எலும்பு மட்டும் தான் போடுவோம், வேண்டாம் எலும்பு மட்டும் போடுவோம்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு கறி போட்டதே இல்லை, எலும்பு மட்டும் தான் போடுவோம். அதான் லெக் பீஸ் மட்டும் போட்டு கறி போட எலும்பு உடச்சி எலும்பு உடச்சி தான் அவனுக்கு அதிகமாக போட்டுக்கலாம். மாட்டிட கூடாது, நாய் பசி வந்து சின்ன பத்தியா அவனுக்காண்டி வாங்கினதான் எலும்பு. இது உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அவனை கொடுப்போம், வெறும் லெக் பீஸ் மட்டும் பீஸ் மட்டும் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பிறந்த நாள் என் நாத்தனார் கால் பண்ணிட்டாங்க, அதான் கால் பண்ணாங்க, அதனால் பண்ண முடியல. இப்போ பாருங்க, அவனுக்கு இந்த மாதிரி பிச்சு தான் போட்டிருக்கோம். எலும்புமே இந்த மாதிரி தான் உடைக்கும், அதை உடச்சி தான் போடுவேன். மற்ற பிச்சாச்சு, நம்ம கேக் ஊட்டிடுவோமா? ஊட்டிடுவோம், இருங்க வெயிட் பண்ணு, நான் கேம ஸ்டாண்டில் வச்சுக்குவோம். இங்கே பாருங்க பர்த்டே பாய் துள்ளுறாரு. ஏன்னா ரொம்ப சிக்கன் கொடுத்தது இல்லை, அதனால் தட்டு வச்சிருக்கீல அவனுக்கு. நீ ஊட்டு. சரி ஊட்டுறேன். என் பிள்ளைக்கு சாப்பிட்றது நல்லா கறி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் அவனுக்கு இன்னும் இன்னும் காயல. எலும்பு மட்டும் போடுவோம், இனிமே வந்து அவனுக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். வந்து முட்டை, ஆமா முட்டை கொடுப்போம் அவனுக்கு. முடி வந்து எதனால ஒரு தடவை கொட்டுச்சு அப்படின்னா தர்சன் வந்து பூஸ்ட்டை கொட்டிட்டான் நாய்கிட்ட, அதை சாப்பிட்டு அந்த அந்த ஒரு ஒன் வீக்கில் ஃபுல்லாக முடி கொட்டிடுச்சு. அது இப்போ இல்லை, அப்போ இனிப்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அந்த எந்த ஐட்டமே அவனுக்கு வரைக்கும் கொடுத்தது கிடையாது, கொடுக்கவும் மாட்டோம் நாங்கள். வெங்காயம் யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம், வெங்காயமே கொடுக்கறது கிடையாது. நாய்க்கு இந்த பப்பிக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்
கொஞ்சம் சொல்லுங்க. எஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. பால் கொடுக்க சொல்லுவாங்க, பால் வந்து கொடுத்ததே இல்லை, கொடுக்கவே இல்லை இப்போதைக்கு. சின்ன பிள்ளைல கொடுத்ததான், பாலே கொடுக்கறது இல்லை. ஒன்லி தயிர் சாதம் மட்டும் நிறைய சாப்பிடுவான். தயிர் சாதம் மட்டும்தான் போடுறோம், வேற எந்த சாதமும் கிடையாது. தயிர் சாதம் தயிர் சாதம் எப்பயாவது எலும்பு எடுத்தோம்னா நம்ம வீட்டில் எடுக்கும்போது கொஞ்சமாக ஒரு நேரம் மட்டும் போட்டுருவோம். ஆனால் நம்ம மற்ற ரெண்டு நேரத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது கிடையாது, ஏன்னா ஓவராக வெயிட் போட்டுருவான்னு சொல்லிட்டு. இப்போவே இந்த சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, எலும்பு தான் இருக்கு எடுத்து. அது விளையா பல்லு வந்து இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எலும்பு போட்டுருவோம். அப்படியே அதை கடிச்சு துப்பி தாராக இதாக்கிடுவோம். ஷார்ப்பாக இருக்கும் பல்லு, இந்த மாதிரி எலும்பு கடிச்சானா கொஞ்சம் தேயும். ஆமாம், அதனால இதை போட்டுருவோம். நாங்கள் தான் எடுத்து கீழே வச்சுட்டாரு பாருங்க, எலும்பு அப்படி அப்போ தான் கம்ஃபர்டபுளாக சாப்பிட முடியும்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம பைரவ பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் நம்ம வெளியில் போக வேண்டியது இருக்குது, திடீர்னு பிளான் மாறிடுச்சு. எஸ், ஸோ அதனால் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. நம்ம போகிறனால தான் வந்து வீடியோ நிறைய எடுக்கணும்னு நினச்சோம், முடியலை. தர்ஷன்லாம் வச்சு எல்லாரையும் வச்சு கேக் கட் பண்ணலாம்னு நினச்சோம், அதாவது சிக்கனை தான். ஸோ முடியலை. ஸோ அதெல்லாம் விறுவிறுனு மதியமே குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இப்போ அந்த இடத்துக்கு போக போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆயிட்டு கிளம்புறான்னு சொல்லிட்டு அவனை வெளியில கொண்டு போய் நம்ம ரூம்ல பக்கத்துல தான் இருக்கும், அவனோட பால்கனியில வச்சாச்சு. அதை விட்டாச்சு, கிளீன் பண்ணிட்டான் ஆல்ரெடி. கிளீன் பண்ணனால அவன் பாட்டுக்கு இருப்பான், அவனையும் கிளீன் பண்ணியாச்சா. இன்னைக்கு எல்லாமே அவனுக்கு புதுசாக வேற வாங்கியிருக்கமா, அவன் பாட்டுக்கு ஜாலியா இருப்பான். ஆனா நான் ஒன் வீக்லயே எப்படி அழுக்காய்க்கிறான், வெயில் வேற அடிக்குதா ரொம்ப, கண்டிப்பா அழுக்காயிரும். சோ காத்து ரொம்ப அடிக்கிறதுனால இங்க ஃபுல்லா செம்மண்ணுங்கிறதுனால மேல அப்படியே மேல தெரிக்குது. ஆமா, இன்னைக்கு தான் நகமே வாங்கினதுல இருந்து இன்னைக்கு தான் நகமே வெட்டியிருக்கோம். அப்ப பாத்துக்கங்க அப்படின்னு அவனை அடிக்கடி குளிப்பாட்டுவோம். ஆனால் இப்போ வெயில மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கனால வந்து குளிப்பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா சளி பிடிச்சிக்கிட்டு ஏதாவது. ஸோ அதனால தான் அவனை குளிப்பாட்டில. ஓகே, நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ வரும். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே வீடியோ தான் வரப்போது, உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ சென்னை கப்பல் செக்ஸர் பாய்.